அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கலாமா? அதை பற்றி தான் காலையிலே நீங்கள் கேட்டீங்க. ஒருவேளை மாலையில் முடிவு வரும்னு சொன்னால் அந்த முடிவை எடுப்பதற்கான கூட்டம் சவுண்ட் அங்கேயே வச்சுருந்தோம். கேளு, கேட்டதுக்கு அதாவது காலையில் நீங்கள் எழுப்பிய அந்த வினாவுக்கு மாலையில் விடை கிடைத்திருக்கிறது. வருகிற 30, 31 அதே போல் 2, 3, 4 ஆகிய 5 தினங்களில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் அட்டைதாரர்கள், குடும்ப அட்டைதாரர்கள் எந்தெந்த தேதிகளில் அவர்கள் பொங்கல் தொகுப்புகளை பெற்றுக்கொள்வது என்று அவர்களுக்கு அடையாள அட்டைகள், அதாவது டோக்கன் வழங்க இருக்கிறது. ஆக அது பற்றிய முடிவு இப்பொழுது கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியில் இப்பொழுது கூட்டுறவுத்துறை ஈடுபட்டிருக்கிறது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் ரொக்கமாகவும் 1 கிலோ அரிசி, பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை அறிவித்திருக்கிறார்கள். அதை வழங்குவதற்கான, விநியோகம் செய்வதற்கான எந்த விதமான குழப்பங்கள் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடியே 19 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதற்கான ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. குறிப்பாக இன்று 2 துறைகளின் சார்பில் அமைச்சர்களாகி நாங்களும், அதே போல துறையினுடைய செயலர் மற்றும் 2 துறையினுடைய துறை மேலாண் இயக்குநர்கள்லாம் கலந்து கொண்டார்கள். அதில் தெளிவான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்பொழுது நிலவரத்தை பொறுத்தவரையில் இது வழங்கப்படும் என்பது உறுதி. இதுபோல் சில முறை கோரிக்கைகள் வந்திருக்கிறது, அது முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்த முடிவு. 2ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் திட்டத்தை அப்படின்னு அறிவிப்பது, அது ஒருவேளை கொடுக்கிறது வந்து முதலமைச்சருடைய வசதிக்கு அவர்கள் அந்த திட்டத்தை துவங்குறது சொல்லலாம். முதலமைச்சர் வந்து ஒரு சில பயனாளிகளுக்கு அடையாளமாக அது துவக்குகின்றது. டோக்கன் கொடுக்குறப்பா, இப்போ டோக்கன் கொடுக்குறது 5ஆம் தேதி வரை கொடுக்குறோம். 4ஆம் தேதி வரை டோக்கன் கொடுக்குறோம், அப்புறம் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வேண்டாம். பச்சரிசி உணவு வழங்கல் துறை தர்றாங்க. நம்ம மாநிலத்தில் தான் பெரும்பாலும் இங்கே தேவையான அளவுக்கு அரிசிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது, தரமானதாகவும் இருக்கிறது. இப்பொழுது எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் தரமான பொருட்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதாவது மாற்றுத்திறனாளிகள் எல்லா நியாய விலைக் கடைகளிலையும் போய் வாங்குறதுக்கு வசதியாக இருக்க வேண்டும் என்று ரேம்பர் சிஸ்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அதை அறிவித்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புதிய கடைகளையும் பண்ணுறோம், இருக்கிற கடைகளிலேயே அதை பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் பெரிய அளவிலான கூட்டங்கள் வரப்போவதில்லை. ஏன்னா 100 கார்டுக்கும் கடை இருக்குது, 200க்கும் கடை இருக்குது, 300க்கும் கடை இருக்குது. ஒரு 200-250 கடைகளில் தான் ஒரு 2000 கார்டுகள் இருக்கிற குடும்ப அட்டைகள் இருக்குது. அது நகர்ப்பகுதிகளில் இருக்குது. ஆகவே அதற்கு கூடுதலான பணியாளர்களை வைத்து தேவையான அளவுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல்
வந்து வாங்கக்கூடியவர்களுக்கு சிரமம் இல்லாமல் செய்யப்படும். இந்த பச்சரிசி வந்து தமிழகத்தை தவிர்த்து வேறு மாநிலங்கள்ல ஏதாவது வாங்கறதுக்கான பிளான் ஏதாவது வாங்க? அதாவது 3 லட்சம் மெட்ரிக் டன் என்சிசிஎஃப், அதாவது இந்திய உணவுத்துறையின் பொறுப்பில் உள்ள என்சிசிஎஃப் மூலமாக 3 லட்சம் மெட்ரிக் டன் பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள், சத்தீஸ்கர் போன்ற 3 மாநிலங்களிலிருந்து வாங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கொள்முதல் தமிழகத்தில் நடக்கிற வெளிமாநில என்ன காரணம் சார்? ஏற்கனவே குருவியில் 1.5 லட்சம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அந்த நெல்லெல்லாம் அரைச்சி அரிசி கொடுத்துட்டோம். இப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசு ஓஎம்எஸ்எஸ் திட்டத்தில் ஏற்கனவே அரிசி வழங்கிட்டு இருந்தாங்க 8 ரூபா திட்டத்தில், அது சமீபத்தில் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அதனால் இப்போ கூடுதலாக நம்ம வாங்கணும்னு சொல்லி பற்றாக்குறைக்கு வாங்கிட்டு அதாவது எல்லாத்துக்கும் 2 கோடி 19 லட்சம் குடும்பத்துக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது வர்ற பொருள் வந்துகிட்டு இருக்கு, பிற மாநிலங்கள்லேருந்து வர்றது வந்தாலும் கூட இப்பொழுது தேவையான 2 கோடியே 19 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்கான இருப்புகள் இருக்கிறது. அதை பற்றி ஒன்றும் கவலை இருக்கும். அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லியிருக்க முடியுமில்ல, ரமேஷ் வர முடியலனாலும் சரி, வேறு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, மற்ற யார் முதியோர் யாராக இருந்தாலும் சரி, வர முடியலன்னா அங்கேயே ஒரு நியாயவிலை கடையில் ஒரு ஃபார்ம் இருக்குது, வாங்கி அதை புள்ள பண்ணி நாமினி என்னால் வர முடியல, இவருக்கு அந்த பொருளை அவர் என்னுடைய சார்பாக அவர் வந்து அந்த பொருளை வாங்கி கொடுப்பான்னு சொல்லி ஒரு அந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து கையெழுத்து போட்டு கொடுத்தா வட்ட வளங்கள் அலுவலர், மாவட்ட வளங்கள் அலுவலர் உடனடியாக அதற்கு சம்மதம் தெரிவித்து அந்த ரேஷன் கடையில் அவருக்கு பதிலாக மற்றொருவர் யார் அவர் நாமினியாக சொல்கிறாரோ அவர் வந்து அந்த பொருளை வாங்கிக்கலாம். அப்புறம் 1000 நோட்டு இருந்தால் கொடுத்துடலாம். எப்படி காலதாமதம்? அதெல்லாம் அதில் சீக்கிரம் கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் வங்கி கணக்கு அதெல்லாம் இல்லை, ரொக்கமாக தான் கொடுக்க போகிறோம். வங்கி கணக்கு நேரடியாக தான், நேரடியாக தான் பணம் கையில் தான் கொடுக்க போகிறோம். சார், இந்த விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ணணும் கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க அந்த போராட்டம்? கொள்முதல் செய்வது என்ன சிரமம் இருக்கா சார்? என்ன கொள்முதல்? கரும்பு, கரும்பு, கரும்பு அதான் ஏற்கனவே சொல்லிட்டார், அதை பற்றி இல்லை. ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் தலைமையில் மூத்த அமைச்சர்கள், அதே மாதிரி தலைமைச் செயலாளர், துறையுடைய 2 துறையுடைய மூத்த அதிகாரிலாம் கலந்து கொண்ட கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு, தமிழர் திருநாளை முன்னிட்டு ரொக்கமாக 2 கோடி 19 லட்சம் அட்டைதாரர்களுக்கு பணம் 1000 ரூபாயும் அதே மாதிரி பச்சரிசி உருளவும் சர்க்கரை உருளவும் வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், முதலமைச்சர் முடிவு செய்வார். யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அதான் முடியாதவர்கள் தான் சொல்கிறேன், மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், எங்கனால வர முடியல. அதே மாதிரி பயோமெட்ரிக்லாம் அவங்க ரேக பதிவில் வச்சுக்கோங்க, அது முடியாதவர்களுக்கு அந்த ரேக பதியாத விதையில் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தா அவங்க கொடுக்க சொல்லி சொல்லி. அதை அது இல்லை, பொங்கலுக்குள்ளே வாங்கிக்கலாம், 13ஆம் தேதிக்குள்ளே. அதுக்கு போன தடவையில் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம், அது சம்மந்தமாக எவ்வளவு எங்களுக்கு ஆப்டேக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு நாங்கள் முடிவு செய்வோம். அதாவது எல்லா பேரும் வாங்கிட்டு வச்சுங்க, 13ஆம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே வேண்டிய பிரச்சனை இல்லை. வாங்க முடியாமல் நிறைய பேர் வாங்கலை, வெளியூர்லேருந்து வாங்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முதலமைச்சரோட பேசி கலந்து அது காலக்கெடுவை நீட்டிவிடும். எல்லா பொருளும் வழங்கணும் சொல்லிட்டோம், ரேஷன் கடையில் எல்லா பொருளும் ஸ்டாக் வச்சுருக்கணும். ஏன்னா மாதத்தினுடைய முதல் நாள் அந்த மாஸ்க்கு வேண்டிய பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, பாமாயில், ஏற்கனவே கொடுக்கப்படுகின்ற சர்க்கரை எதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது சுகாதாரத்துறை ஏதாச்சும் அறிவிச்சாத்தேன், இது வரைக்கும் அறிவிக்கல. எந்த விதமான எந்த பாதம் இல்லை,
இது வந்து தேவையான அரிசி சக்கரை தேவையான நிதி எல்லாம் தயார் நிலையில் இருக்கு. நாலு நாள் அஞ்சு நாளில் இது எல்லாமே முடிக்கிற நீங்களும் இதை பார்த்தீங்க. இருந்தாலும் உங்கள் அச்ச உணர்வு நீங்கள் தர அளவுக்கான இதுகள் எதுவும் வந்துடாது. திருப்திகரமாக இரு துறையினுடைய அலுவலர்களுக்கு சொல்லுவோம் முறையாக அறிவு தெரியாம இருக்கும்போது அதை செய்வார். அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இன்னைக்கு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறோம். பிராக்டிக்கலாக முன்னூறு இருக்கிற கடையில் அது வந்து அஞ்சு நாள் பத்து நாள் தான் தேவையில்லை. ரெண்டு நாள் முன்னாள் கூட கேட்டீங்க. அதெல்லாம் கிராமங்களில் வந்து தெரியாது. அடுத்து இப்போ நீங்கள் கேட்டீங்க இதுக்கு வந்து காலக்கெடு இருக்காங்க. உங்களுக்கான பரிசு தான் சிறப்பு தரும் போது வாங்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க. ஒரு சிலர் தங்களுடைய சொந்த கிரா ஊர்களில் இருந்து வெளியூர்களில் போயிருக்கிறவங்க வர்றது போகிறதுல காலதாமதமாக இருந்தால் அதையும் வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதிப்பார். அதனால் இந்த அரசை பொறுத்தவரையில் எல்லாமும் எல்லாருக்குமான அரசு. ஆகவே இந்த பொங்கல் தொகுப்பு என்பது எல்லாருடைய இல்லங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். இந்த டோக்கன் வந்து எல்லாருக்கும் வீட்டை போய் கொடுப்பாங்களா? இல்லை போன முறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல பொதுவான இடத்துக்கு வர வச்சு எல்லாத்தையும் வரிசையில் நிற்க வச்சு அந்த மாதிரி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்குமா சார்? எப்படி சார் இருக்கும்? வீட்டில் தான் கொண்டு கொடுப்போம். அந்த மாதிரி வரிசையில் நிற்க வச்சு கொடுக்கக்கூடாது. இல்லை இல்லை அதான் சொல்லிட்டோம்ல, எந்த பையெல்லாம் இது இல்லை. வீட்டிலேருந்து பை கொண்டாந்து வேண்டியது அவங்க. ஆமாம், வீட்டிலேருந்து பை கொண்டாந்து பை அடங்குச்சு, பொருள் அடங்குச்சு. இந்த தடவை பைய வீட்டிலேருந்து பை கொண்டு வந்துடும். பார்த்துருப்பாங்க.